வாழ்க்கையில எதுவுமே இல்லாட்டியும் தெம்போட நிக்கிறதுக்கு பேர் தான் தன்னம்பிக்கை. எல்லாமே இருந்துகிட்டு நிக்கிறதுக்கு பேர் தன்னம்பிக்கை கிடையாது, எதுவும் இல்லாட்டி நிக்கணும். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் மனோ. இது நம்ம நீடில டெய்லரிங். இன்னைக்கு நம்ம ஒரு அழகான மாடல் ஒன்று பார்க்கலாம். பார்க்க கொஞ்சம் பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் தச்சு பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். மார்க் பண்ணிட்டேன் நான், இதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மார்க்குக்கெல்லாம் அளவு தேவையில்லை, நம்மளாக ஒரு கணக்கு பண்ணி மார்க் பண்ண வேண்டியது தான். நெக் டிப் மட்டும்தான் அதுக்கு தேவை. அந்த அளவுக்கு மார்க் பண்ணி அந்த பெரிய பிட்டை கட் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணிங்க, ஃபுல்லாக அட்டாச் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு லைனிங் கிளாத், பெரிய லைனிங் கிளாத் எடுத்து அடிச்சிடுங்க. அடித்து திருப்பிக்கங்க, ஏன்னா நம்ம அப்படியே அடித்து திருப்பினோம்னா கொஞ்சம் பெண்டு பெண்டாக வர மாதிரி இருக்கும். கேன்வாஸ் கொடுத்து அடித்தா இன்னும் ரொம்ப கனமாகிடும். அதனால் வெறும் கிளாத்தை எடுத்து அட்டாச் பண்ணிவிட்டு பால்சன் பண்ணிங்க. இந்த மாதிரி பால்சன் பண்ணி தையல் போட்டுங்க, ஏன்னா நம்ம அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச் பட்டி வைக்க போகிறோம் இல்லையா. அதனால் நீங்கள் ஒரு பால்சன் கொடுத்துக்கிறது நல்லது, அப்போ தான் நீட்டாக ஃபினிஷிங்காக வந்துடும். கேன்வாஸ் கூட கொடுக்கலாம், ஏன்னா நம்ம இப்போ இதில் ரெண்டு மூணு லேயர் கேன்வாஸ் வச்சு பேட்ச் ஒர்க் பண்ண போகிறோம். பேட்ச் ஒர்க் பண்ணுறதுனால இதுலேயும் கேன்வாஸ் அதுலேயும் கேன்வாஸ் வச்சு ரொம்ப வெயிட்டாகிடும் ப்ளவுஸு. அதனால தான் நான் அப்படியே ஒரு கிளாத் மட்டும் வச்சு அட்டாச் பண்ணி தையல் போட்டிருக்கேன். ஓர தையல் இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு அயன் பண்ணிட்டீங்கன்னா ஃபினிஷிங் இப்படி ஆகிடும். இப்போ நம்ம அந்த நெக் வெட்டணும் இல்லையா, அந்த பிட்டை எடுத்து வச்சுட்டு கேன்வாஸ் மார்க் பண்ண, கேன்வாஸுக்கு வில் மார்க் போட்டுங்க. வில் மார்க் போட்டுட்டு மார்க் பண்ணிங்க. உங்களுக்கு தெரியலன்றதுக்காக நான் டிசி போடுறேன். டிசி மார்க் போட்டிருக்கேன் இல்லையா, அதை அந்த சைஸ்க்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் கட் பண்ணிங்க, அதுக்கப்புறம் ஒரு லேயர், அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிட் லேயர், அவ்வளோதான். இப்போ நம்ம கேன்வாஸை விட எப்படி ஒரு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சே கட் பண்ணிங்க, ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். அப்போ தான் நான் அந்த ஃபஸ்ட்டு பெரிய லேயர் வெட்டிட்டேன் இல்லையா, இப்போ அதை மட்டும் ஒரு லைனிங் கிளாத்தில் அயன் பண்ணிக்கோங்க. ஒரிஜினலில் எப்பயுமே, அதாவது நம்ம எந்த பேட்ச் ஒர்க் பண்ண போகிறோமோ அதில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக அயன் பண்ணிடாதீங்க. நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நான், பபுள்ஸ் வந்துடும் அயன் பண்ணிட்டோம்னா. அதனால் ஒரு கிளாத் எடுத்து, லைனிங் கிளாத் எடுத்து அதில் அயன் பண்ணி அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன கலர் வேணுமோ அந்த ஒரிஜினல் கலருக்கு மேலே அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. ஆரஞ்சு வந்து லைனிங் வச்சுருக்கேன், அந்த பிங்க் கலர் தான் நம்மளுக்கு தேவைப்படுற பேட்ச் ஒர்க் பண்ணுற கலரு. இப்போ ரெண்டுத்தையும் வச்சு அயன் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணிட்டேன் இல்லையா. இப்போ அதை நெக்கு மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம பைப்பிங் ரெடி பண்ணிக்கலாம். பைப்பிங் கோல்டு கலர் பைப்பிங் ரெடி பண்ணிவிட்டு பைப்பிங் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே அட்டாச் பண்ணிக்கோங்க. நான் இதை வந்து வேறு சைட்லேருந்து வச்சுருக்கேன், நான் வெளிப்பக்கத்துலேருந்து வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியும் ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா நம்ம எப்பயும் வைக்கிற மாதிரி வைக்கலாம். அப்படி வைக்கும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும், ஏன்னா நம்மளுக்கு வந்து கீழே எப்படி அட்டாச் பண்ண முடியுதான்னு தெரியல இல்லையா. அதனால் இப்போ நம்ம ஒரு லைனிங் கிளாத்தில் அப்படியே அட்டாச் பண்ணிவிட்டு
கட் பண்ணி திருப்பினோம்னா உங்களுக்கு பைப்பிங் இந்த மாதிரி நீட்டாக அழகாக வந்துடும். ஒரு அயன் பண்ணிட்டீங்கன்னா ஃபினிஷிங் இந்த சைஸுக்கு வந்துடும் அழகாக. இப்போ வச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு சைஸாக கரெக்டாக வந்துடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம உள்பக்கம் இன்னொரு லேயர் இருக்கு இல்லையா, அதை இப்போ நம்ம கேன்வாஸ் வச்சு கட் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே வெட்டின கேன்வாஸோட ஒரு பார்ட் இருக்கு இல்லையா, அதையே யூஸ் பண்ணிக்கலாம். கேன்வாஸ் வேஸ்ட் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் எவ்வளோ சிக்கனமாக பண்ண முடியுமோ அவ்வளோ சிக்கனமாக பண்ணிக்கலாம். அதுக்குன்னு ரொம்ப சுகராலாம் வச்சுக்காதீங்க, பத்தில் நாளும் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி வீல் மார்க் போட்டு இப்போ நம்ம பெரிய பேட்ச் ஒர்க் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி இந்த சின்ன பேட்ச் ஒர்க்கும் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அகைன் அதே தான், ஒரு லைனிங் கிளாத்தில் அயன் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் ஒரிஜினல் கிளாத்தில் ஜாயின் பண்ணிவிட்டு தைச்சிக்கோங்க. இது வந்து பிங்க் கலரில் க்ரீன் கலரில் வைக்கிறோம். ஃபஸ்ட்டு பிங்க் கலர் வச்சோம் இல்லையா, இப்போ இதில் க்ரீன் கலர் வைக்கிறோம். அதே மாதிரி த்ரெட் பைப்பிங் அளவு மாறாமல் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி வந்துடும். நான் பண்ணுற நிறைய மாடலில் த்ரெட் பைப்பிங்கே வருது இல்லையா, த்ரெட் பைப்பிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்க்கவும் டீசெண்டாக நீட்டாக இருக்கும். இந்த லேஸு இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் தான் நான் வைக்கிறது, யாராவது கேட்டால் மட்டும்தான் வைப்பேன். பட் இந்த மாதிரி பைப்பிங் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிச் லுக்கு கொடுக்கும், கொஞ்சம் நல்லா அழகாகவும் இருக்கும். அதனால் பைப்பிங்கே ட்ரை பண்ணுங்கள். இந்த பைப்பிங் நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறது வந்து இந்த கைடு மாற்றணும், த்ரெட்லாம் வச்சு பண்ணணுமேன்றதுக்காக தான் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறாங்க, இல்லைன்னா அது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி த்ரெட்டை வந்து கைட் மாற்றாமல் த்ரெட் பைப்பிங் வைக்கிறது நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அந்த சென்டர் பேட்ச் வைக்கிறோம்ல, அது வந்து நம்ம சாரி கிளாத்லேயே அந்த கலரே வச்சிடுறோம். இந்த மாதிரி ஒரு வி ஷேப்பில் கட் பண்ணி அதுலேயும் பைப்பிங் வச்சுங்க. பைப்பிங் வச்சு வச்சு திருப்பிட்டு தையல் போட்டுக்குங்க. சாரிங்க, கொஞ்சம் வீடியோ ஸ்பீட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் பார்த்து பொறுமையாக இல்லை ஸ்லோ பண்ணி கூட நீங்கள் பார்த்துங்க, ஏன்னா ரொம்ப பெருசு பண்ணோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தாகிடுது. அப்படியே ஒரு ஒரிஜினல் டைம் போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுது. அவ்வளோ நேரம்லாம் வீடியோ போட்டால் கண்டிப்பாக பார்க்க மாட்டிங்க. அதனால தான் மேக்ஸிமம் எவ்வளோ ஷார்ட்டாக போட முடியுமோ அவ்வளோ ஸ்பீட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ நம்ம அந்த நெக் வெட்டியிருக்கோம் இல்லையா, அந்த பிட்டு வச்சு நம்ம மார்க் பண்ண அளவுக்கு பார்த்து கரெக்டாக ஸ்டாப்பில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அதே அளவு கரெக்டாக வந்துடும். இந்த ஃபஸ்ட் லேயர் வச்சாச்சு, ரெண்டாவது லேயர் வச்சாச்சு, இப்போ மூணாவது லேயர் வச்சுருக்கோம். கரெக்டான அளவுக்கு எங்கெங்கே ஸ்டாப்லர் பண்ணுறீங்களோ அங்கங்கே ஞாபகமாக அதெல்லாம் எடுத்து போட்டுடணும். இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அளவே மாறாமல் கரெக்டாக வந்துடும். Thank you.
ஸ்டாப்லர் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை அட்டாச் பண்ணுறதுக்கு தையல் போட்டுங்க. தையல் போடுறதுக்கு முன்னாடி ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா திருப்பி திருப்பி தச்சு தச்சு பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங்கே போயிடும். எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி கரெக்டாக ஓர தையல் போட்டுங்க, அதாவது தையல் அப்படி இப்படி இறங்காமல் கரெக்டாக போட்டுங்க. இப்போ வந்து நம்ம பெரிய பேட்ச் ஒர்க், அதாவது நெக்கோட பேக்கை வந்து அடிச்சு திருப்பி பால்சன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நம்ம 1/4 இன்ச் பட்டி பட்டி எப்படி வைக்கணுன்றதை பற்றியும் நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் நீங்கள் பார்த்து பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பைப்பிங் பட்டி இதெல்லாம் தாங்க வரும், இல்லைனா சின்ன சின்ன லூப் மாடல் அந்த மாதிரிலாம் வரும். அதெல்லாம் போக போக நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இந்த பட்டியை வந்து நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அயன் பண்ணியே வச்சுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நல்ல பழக்கம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அப்படியே இப்போ நான் தைக்கிற மாதிரி ஒரே அளவாக தைக்கலாம். நான் இப்போ வந்து கொஞ்சம் கேப் விட்டு தான் பட்டி வைக்கிறேன், அப்போ தான் இன்னும் கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும். பைப்பிங் மாதிரி அது ஒரு பைப்பிங் மாதிரி வந்துடும். ஒரு 3 நூல் 2 நூல் கேப் விட்டு தான் அட்டாச் பண்ணுற அந்த பட்டியை. நம்ம ஒரு ஒர்க் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக ஒரு வாட்டி அயன் பண்ணி பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு பக்கா ஃபினிஷிங் வரும். அப்போ தான் உங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், அட நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை திரும்பி ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஒரு மாடல் போட்டிங்கன்னா அந்த ஒரே மாடலோ ஒரு 4-5 பேருக்கு தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது இப்போ ஒரு மாடல் பண்ணிவிட்டு திருப்பி அதை விட்டுட்டு இன்னொரு மாடல் பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப உங்களுக்கு மறந்துடும் அந்த மாடல். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், ஒரே மாடலை தொடர்ந்து ஒரு 3 வாட்டி 4 வாட்டி வெவ்வேறு ஆட்களுக்கு தானே பண்ண போகிறீங்க, வேறு வேறு கஸ்டமருக்கு இல்லை வேறு வேறு ஆளுக்கு உங்கள் வீட்லேயே யாருக்குனா இருந்தால் கூட மாற்றி மாற்றி நீங்கள் பண்ணுவீங்க இல்லையா, அப்போது உங்களுக்கு அது பழகிடும். அடுத்தது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னொரு வாட்டி அதை பண்ணணும்னு தோணுச்சுனாலும் உங்களுக்கு அது மறக்காமல் திருப்பி கரெக்டாக பண்ணுவீங்க. அதே மாதிரி இதையும் அட்டாச் பண்ணுவீங்க, கரெக்டாக பார்த்து எல்லா பக்கமும் ஒரே அளவாக இருக்கா மாதிரி வச்சு அட்டாச் பண்ணுவீங்க. அட்டாச் பண்ணும் போதே அப்படியே நம்மளோட நெக்கு டீப்பு பேக் இறக்கும் எல்லாத்தையும் பார்த்து அந்த மாதிரி அந்த நெக் வெட்டின பீட்டை வச்சு அளந்து எல்லா இடத்துலையும் ஸ்டாப்லர் பண்ணிங்க. ஸ்டாப்லர் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் அதை அட்டாச் பண்ணிக்கங்க. எல்லா இடத்துலையும் கரெக்டாக அளவு மாறாமல் ஸ்டாப்லர் பண்ணிவிட்டு தையல் போட்டுக்குங்க. தையல் போட்டதுக்கப்புறம் இந்த ஸ்டாப்லர்லாம் மறக்காமல் எடுத்து விட்டுடுங்க.
நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய வீடியோ வரும். அதனால் வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலில் இருக்க வீடியோவெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். டைலரிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கிட்டலாம் ஷேர் பண்ண விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.